love sweets. Yummy. Sweets, sweets, I love sweets. Yes, sweets na ellarku romba pidikum. Sweet pannalama? Bombay alva pannalama? Oru bowl la ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். சோள மாவு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக எடுக்கட்டும். ஓரமா எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட பிஸ்தா பருப்பும் பாதாம் பருப்பும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனால் முந்திரி பருப்பு போட்டு பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போது கார்ன்ஃப்ளவர் எடுத்த அதே கப் மெஷர்மெண்ட்டில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் சீனி போட்டுக்கலாம். சுகர் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எலுமிச்சை சாறு 4 சொட்டு விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் திக்காயிடும். இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். டைரெக்டாக ஃபுட் கலர் போடாதீங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் போட பிடிக்கலன்னா குங்குமப்பூவை தண்ணியில் கரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் அல்வா பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு அல்வா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கிற பாதாம் முந்திரி கேஷ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை இதில் ஊற்றி 4 மணி நேரம் இது செட் ஆகணும். ஃபாயில் பேப்பர் வச்சு கூட மூடிக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு. இப்போது 4 மணி நேரம் ஆச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான
பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.